இஷ்யூ மட்டும் கொஞ்சம் கொடுங்க நான் இங்கே அடடடா இங்கே பாருங்களேன் இந்த மீன் அதான் இங்கே பாருங்க இந்த ரைஸ் அளவுக்கு மீன் இருக்கு இந்த கறி பாருங்களேன் இந்த கறி மேலே எவ்வளோ கிரேவி இருக்கும் பாருங்களேன் அப்பா இதில் வந்து மோஸ்ட்லி எலும்பு தான் இருக்கும் ஆனால் அது நல்லா தான் இருக்கும் மீன் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் மதுரை மதுரைக்கு வந்து ஃபஸ்ட்டு இறங்கி எடுக்கிற ஷூட்னா குமார் மெஸ்ஸு இங்கே வந்து நான் சாப்பிடணுன்னு நினச்ச முதல் விஷயம் ஐயர மீன் குழம்பு நான் வந்து சென்னையில் ஒரு இடத்துல சாப்பிட்டேன் நான் அந்த நேம் கூட மறந்துட்டேன் ஹோட்டல் நேம் கூட மறந்துட்டேன் ஆனால் மதுரை வந்துட்டு இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் இங்கே நிறைய இடத்த ட்ரை பண்ண போகிறேன் அங்கங்கே என்னென்ன யூனிக்கான ஐட்டம் இருக்கோ எல்லாமே சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் நான் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அட் த சேம் டைம் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்குதா ஒருத்து கண்டிப்பாக இருக்கும் சாப்பாடுங்க மதுரையை வந்து அடிச்சுக்கவே முடியாது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து கரெக்டாக ஒர்த்தான ப்ரைஸில் வந்து சாப்பாடு கிடைக்குதாங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோஸில் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் போய் சாப்பிட போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் அவா ரெஸ்டாரண்ட்குள்ளே உள்ளே வந்துட்டோம் கீழே டைனிங் இருக்குது இல்லையா கீழே டைனிங் இருக்குது மேலேயும் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எத்தனை பேர் உட்காரலாம் ஒரே டைமில் இல்லை 6, 10, 14, 18, 22, 22, 12, 38 பேர் உட்காரலாம் 38 பேர் உட்காரலாமா ஆனால் நம்ம கடையில் என்ன ஃபேமஸ் ஐர மீன் குழம்பு ஸ்பெஷல் ஐட்டம்னா புறா சாப்ஸு காடை சாப்ஸு நண்டு மசால் இறால் மட்டன்ல சுக்கா நெஞ்சு கறி ஈரல் மூளை சோரட்டி முட்டைக்கறி எல்லா ஐட்டமே வெரைட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் வந்து இறங்கி மதுரையில் ஃபஸ்ட்டு ஷூட்டு தான் எடுக்கிறேன் நான் அவர் சொல்லும்போதே அந்த மதுரை பாசம் வேற லெவலில் இருக்குது சும்மா அடிக்கி வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் இங்கே வந்து வீடியோ எடுக்கணும் ரொம்ப ஆசை இப்படி தான் வந்திருக்கேன் நான் ஆனால் எனக்கு வந்து சாப்பாடு ஐர மீன் குழம்பு கொடுங்க மட்டன் பிரியாணி கொடுங்க வேற புறா சாப்ஸ் கொடுங்க வேற என்ன சாப்பிட்டிருக்கேன் பெப்பர் சிக்கன் வேற காடை 65 எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுங்க எல்லாம் ஒன்றா எடுத்துட்டு வாங்க நமக்கு தெரிஞ்ச அங்காளி பங்காளி எல்லாமே ஒன்றா இருந்தாங்க ஸோ அதில் கொஞ்சம் ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கேன் ஓகே வரட்டும் ஆஹா இந்த ஐர மீன் குழம்பு நான் சென்னையில் தான் சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்து சாப்பிட்ணுங்கிறது என்னோடய மிகப்பெரிய எய்ம் சரிங்களா வாசு கும்முன்னு இருக்குது கோலா உருண்டை கொடுத்துருக்காங்க நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு இங்கே வரும் கோலா உருண்டை நாட்டுக்கோழி சாப்ஸ் இது இதுதான் புறா தானா சூப்பர் நல்லா கெட்டியாக இங்கே தான் பார்க்குறேன் புறா சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் பிரியாணி இது விரால் மீன் ரோஸ்ட்டோ விரால் மீன் ஃப்ரைன்னு ஃப்ரையு அப்புறம் பரோட்டா வாங்கியிருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வரப்போகுது ஸோ எல்லாத்தையும் வெளுத்து கட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைஸுங்க இந்த அளவுக்கு ரைஸை போட்டு அப்படியே இந்த ஐர மீன் குழம்பு ஊற்றி அடிக்க போகிறேன் அடடடடா இங்கே பாருங்களேன் இந்த மீன் ஐயோ இது ரொம்ப ரேரு ஆக்சுவலாக எல்லா இடத்தையும் சாப்பிட முடியாது அது மதுரையில் சாப்பிட்றது வேற லெவலில் அதான் ஃபேமஸ் அதுதான் இங்கே பாருங்கள் இந்த ரைஸ் அளவுக்கு மீன் இருக்குது பெசஞ்சு ஒரு அடி அடிப்போம்
கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், மீன் குழம்பு. அந்த மீன் பாருங்கள், சின்ன சின்னதாக பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் புளிப்புலாம் இருக்கும், இது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீன் குழம்பு தான் பட் கொஞ்சம் காரமாக இருக்குது, லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிடி சோறுலேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மீன் வருது, சூப்பராக இருக்குது. ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே இந்த குழந்தைகள்லாம் பால் சாதம் ஊட்டுவாங்க அந்த மாதிரி கட கடன்னு உள்ளே போகுது. அதுதான் செம பசி, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இறங்கி வேத்து பூத்து இப்படி உட்காந்து உள்ளே போய் கிச்சன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோ அள்ளி வாயில் வைக்கும்போது வேறு லெவலில் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது மனசு. கூடவே இந்த ரைஸை இறக்கிட்டு நம்ம நாட்டுக்குள்ளே ட்ரை பண்ண போகிறோம். பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க, விவேக் சொல்கிற மாதிரி சின்ன காலாக தான் நல்ல காலாக இருக்குங்கள. அப்படியே லைட்டாக நாட்டுக்கோழி பப்பா. இந்த குழம்பு ஃபுல்லாக தேங்காய் தான் இருக்குது, இதுலேயே லைட்டாக ஒரு காரம் இருக்குது. பாருங்க பீஸ் பாருங்கள், தோலோட இன்னும் இந்த ரைஸ் அப்படியே வச்சுட்டு நார்மலாக இந்த சாப்பாடை சாப்பிட்றதோட அந்த குழம்போட பீஸோட தொட்டு சாப்பிடணும் சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நாட்டுக்கோழி. ஆஹா, அப்படியே குடலுக்கு எதமாக இருக்குப்பா, வேற மாதிரி. கூடவே கொஞ்சம் ரைஸை இறக்கி விட்டு புறா, ரொம்ப நாள் கழிச்சு புறாவை ட்ரை பண்ண போகிறேன் நான். ரொம்ப ரேராக தான் புறாவை சாப்பிட்றேன், இங்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்குமா நீங்கள்? சூப்பர். இந்த க்ளீன் பண்ணுறது இந்த க்ரௌட் வாடகை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படிங்களா? சூப்பர். அதான் அதான் வீட்டு சமையல். இந்த கறி பாருங்களேன், இந்த கறி மேலே எவ்வளோ கிரேவி இருக்கும் பாருங்களேன் அப்பா, இவ்வளோ கிரேவி சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த புறா கூட. இதில் வந்து மோஸ்ட்லி எலும்பு தான் இருக்கும், ஆனால் அது நல்லா தான் இருக்கும். நீ சதையை தேடிட்டு இருக்கு பாருங்க, இங்கே வந்து அடியில் சதை இருக்குது. புறா கறி அட்டியில் சதை, இதை பிரித்து அடிப்போம் என்ன சொல்கிறீங்க? அதவா ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகு. அப்பப்பா மிளகு, அவ்வளோ மிளகு இருக்குது, ஆனால் ஹர்ட் பண்ணல, நாக்கு வந்து ஹர்ட் பண்ணவே இல்லை. நல்லா பிச்சுட்டு ரைஸோடு சாப்பிடும். அமேசிங், ரக்கையை உடைச்சி சாப்பிட வேண்டி தான். ஒரு துளி கவுச்சி ஸ்மெல் இல்லை சத்தியமாலுமே, அதை ஆனஸ்டாக சொல்கிறேன். நல்லா அள்ளி சாப்பிடும் போல தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக எலும்பாக இருக்குதா, அதனால் வந்து நுணுக்கமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. புறா கறி சாப்பாடு ஏண்டா இத்தனை நாள் இங்கே வரலன்னு சொன்னேன், இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் நான். கூடவே கோலம், கோலம் அட 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 அட, எவ்வா எவ்வளோ சாஃப்டாக பிரியுது பாருங்க. நான் சாப்பிட்ட இது வரைக்கும் கோலால் இந்த மாவு நிறையா இருந்த மாதிரி இருந்தது, இந்த கோலால் மட்டும்தான் மீட்டு நிறையா இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது, என்னால் நிறுத்தவே முடியாது. இது எவ்வளோ வேணும் வாங்கி சாப்பிடுங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், பீஸ் எப்படி அரைச்சிருக்காங்க பாருங்கள். சத்தியமாக இங்கே வந்து சாப்பிட்டு பழகிட்ட வேற எங்கேயும் சாப்பிட பிடிக்காது நினைக்கிறேன். நான் குமார் மெஸ்ஸுக்கு மட்டும் சொல்லலை, மதுரையிலே சொல்கிறேன். ஸோ பரோட்டா, பரோட்டா நல்லா பெருசாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரோட்டா நல்லா அடிச்சுட்டு ஒரு கூடையில் போட்டு வாழையில போட்டு போத்தி வச்சுருக்காங்க, அதை நான் பார்த்தேன் நான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. புறா கறி, இதோட குழம்பு. அருமையாக இருக்குது. பரோட்டா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா, செம்ம டேஸ்ட். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறாங்க, இது யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, பட்டு பாம் ஆயில் தான் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து உள்ளே வந்தோன்னா அந்த பரோட்டா வந்து அது வேகிறதுலேயே அந்த ஸ்மெல்லுலேயே தெளிவாக தெரிஞ்சிடும். கடலை எண்ணெய் இருக்குது, சில இடத்துல கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் நான் சொல்லலை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ளே ஊற்றி சாப்பிட மாட்டேன், ஆனால் புறா கறிக்கு தான் அல்டிமேட்டாக இருக்குது. வேறால் மீன் ரோஸ்ட், ஓ வாவ், பாருங்க
ஸோ லைட்டாக ரைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐர மீன் குழம்பு லைட்டாக ஊற்றிட்டு விரால் மீன் ரோஸ்ட்டு அதோடு வச்சு அடிக்க போகிறேன். ஆஹா அருமை அருமை. எப்பவுமே நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிரியாணி தான் போவேன், லாஸ்ட்டாக தொடறேன் பாருங்கள். மட்டன் பிரியாணி பாருங்க, கலர் போறேங்க. பிரியாணி பீஸு நெய் மணக்குது, நெய்யோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டனோட ஸ்மெல்லு ரிச்சா இருக்கு. பிரியாணி என்ன இவ்வளோ பீஸ் இருக்குது இதில், நான் நம்பவே முடியல. உண்மையிலும் இத்தனை பீஸ் எனக்கு மட்டும் கொடுக்குறாங்களா இல்லை உங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களா தெரியல. பாருங்க பீஸு அப்படியே பிரியாணி. அதாவது ரொம்ப மைல்டாக இருக்குது பிரியாணி, காரமும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி அந்த சால்ட்டும் சரி எல்லாமே மைல்டாக இருக்குது. அப்படி ஹிட் பண்ணல, அருமைங்க வேற லெவலுங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் பீஸு, புறா கறி கிரேவி. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்குமா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு விதினால இங்கே வந்து பரோட்டாவுக்கு பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு குழம்பு கொடுப்பாங்களாமா, அது கொடுத்துருக்குறாரு. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டு போயிட்டாரு. எலும்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்பு, மட்டன் எலும்பு இதெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம், பரோட்டாவோட ஊற வச்சு சாப்பிட போகிறோம். அங்கே பாருங்கள் சமணா, நீ கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மதுரை வந்து இறங்கின உடனே தரமான சம்பவம் ஓகேங்களா, இதே என்னோடய பில்லுங்க. இங்கே வாங்க க்ளோஸ் வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரம் மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா, அந்த புறா கறி வந்து 220, எக்ஸ்ட்ரா ரைஸ் நாங்கள் ரைஸ் மட்டும்தான் வாங்கினோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா கணக்கு போட்டு ரெண்டு பிளேட்டுக்கு 60 ரூபா எனக்கு ஒன்று, தேஜா ஒன்று, மட்டன் கோலா 140, மட்டன் பிரியாணி 200 ரூபா, நாட்டுக்கோழி 180, விரால் ஃபிஷ் 150, வாட்டர் பாட்டில் 20 ரூபா, மொத்தம் எல்லாம் சேர்த்து 1228 ரூபா. ஸோ நான் கூட அந்த கறி தோசை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 350 ரூபாய் நம்ம போடுவோம், 350 ரூபாய் 250 ரூபாய் சம்திங் இருந்துச்சு. நான் அது வாங்கலை, காரணம் என்னென்னா 250 ரூபா கூட ஒரு தோசை சாப்பிட்றதான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு, அப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் நானும் போயிருக்கேன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்துருந்துட்டு நம்ம கட்டுறது நிறைய ஒரு அமௌண்ட்டு போன மாதிரி இருக்கும், ஆனால் மனசு திருப்தியாக வெளியே வந்த மாதிரி இருக்காது. இங்கே எனக்கு அப்படி இருக்குது, உண்மையாலுமே அப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து பே பண்ணி தான் சாப்பிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கீழே வந்து சொல்லுவாங்க, அது யூஸ்வலாக இருக்கும், நான் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால எனக்கு அது நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா வந்தீங்கன்னா தரமாக சாப்பிட்டுட்டு போங்க, வேறு லெவலில் இருந்தது. நல்லா கவனித்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய சர்வ் பண்ணார்ல அந்த அண்ணன் பேர் என்ன, கணேஷன், விஜயன் அண்ணன். விஜயன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக கவனித்தார், ஓனர்கிட்ட போய் பேசணும், சூப்பராக இருந்துச்சு நான் கூட்டணும், ரொம்ப சந்தோஷப்பட்டு கையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அண்ட் எஸ் மதுரை வரீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நாங்கள் சொல்லலாம். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மதுரையில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க, பட் இருந்தாலும் எனக்கு டேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சதுனால வந்திருக்கேன் நான். டாடா பாபா, சி யூ வித் தேஜா அண்ட் ராம் கண்ணன், பாய்.